இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சார்வரிவரிடம் ஆணி மாதம் 29 13/7/2020 திங்கட்கிழமை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6:15 to 7:15 வரையிலும், மாலை 4:45 to 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரையிலும், மாலை 7:30 to 8:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் 7:30 to 9:00 வரையிலும், குளிகை 1:30 to 3:00 வரையிலும், யமகண்டம் 10:30 to 12:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூழம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. பொதுவாக ராசி பலனில் கூறப்பெறும் நிறங்களும் எண்களும் வெற்றிக்கு உறுதுணையாக அமையும். இதில் கூறப்பெறும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற நிறங்கள் அவர்களது வெற்றிக்கு ஒரு படியை முன்னெடுத்து செல்கின்றது. ஆண்களாக இருப்பின் அந்த நிறத்திலான ஷர்ட்டோ, அல்லது பெண்களாக இருப்பின் அந்த நிறத்திலான சேலை, அல்லது அட்லீஸ்ட் துப்பட்டாவது அந்த மாதிரி போடணும். அதுவும் இல்லாத பட்சத்தில் அந்த நிறத்தில் ஒரு கர்சீஃப்பாவது வச்சிருக்கும் பொழுது அந்த வெற்றிக்கான ஒரு படி அதிகமாக அமையும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்கள், நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருப்பின் இன்று உங்கள் அலுவலகத்தில் அல்லது வெளி இடங்களிலோ இன்று புதிய நபர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் தொழில் சம்பந்தமாக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று நற்பலனை தரும். எதையும் சமாளித்து இடையூறுகளையும் சந்தித்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். முன்னேற்றும் திறமையும் இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியையும் தரும், தன்னம்பிக்கையையும் தரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் மேம்படும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய நண்பர்களின் மூலம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடிக்கடி உங்கள் கனவுகளில் பழைய எண்ணங்களோ பழைய குழப்பமான சூழலோ ஏற்பட்டு மறையும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வீண் விவாதங்களை தவிர்க்கலாம். புதிய உணவுகளை ஏதேனும் உட்கொள்வதன் மூலம் வயிற்று உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் உண்டாகும் நாளாகவும், மிருகசுரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு, உங்களின் கலகலப்பான குணத்தால் அனைவரிடமும் நற்பெயரும் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பின் அதில் இன்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான சிந்தனைகளில் இன்று ஈடுபடுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், திருவாந்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு, நீங்கள் இன்று எந்த செயலில் ஈடுபட்டாலும் ஆர்வம் இல்லாமலும் கவனம் இல்லாமலும் செயல்படுவீர்கள். ஆடம்பர பொருட்களான தங்க நகைகள் அல்லது வாகனங்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. உங்கள் கால்களில் சிறிய அடிபடுவதற்கோ அல்லது சிறிய வழிகள் தோன்றி மறைவதற்கோ இன்று வாய்ப்புகள் இருக்கிறது. நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமின்றி செயல்படும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளாகவும், ஆயனியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு, இன்று நீங்கள் உயர்கல்வி தொடர்பான செயல்களில் ஈடுபட்டு இருந்தால் ஒரு மேன்மையான பலன்கள் உண்டாகும் நாள் என்று. உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளின் மூலம் சேமிப்பும் அதிகரிப்பதற்கான நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அவசரமும் பதட்டமும் இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். தந்தை தாயிடம் அவ்வப்போது இருந்து வந்த மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் இன்று நீங்கும். புதிய மனை வாங்குவதற்கு தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமாக முடிவதற்கான சூழல் உண்டாகும். மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படக்கூடிய நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் வெளியூர் வர்த்தகம் தொடர்பான பணிகள் ஏதேனும் செய்து வருவீர்களாக இருப்பின் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில் செய்யும் இடத்தில் வேலையாட்களுக்கு இடையே சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்று. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்களும் செயல்பாடுகளிலும் மாற்றம் உண்டாகும். வெளியிடங்களுக்கு செல்லும்போது உடைமைகளையும் தங்க நகைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். மனதில் எழும் கோபங்களையும் உணர்ச்சிகளையும் குடும்ப உறுப்பினர்களிடம் காட்டாமல் மனதில் அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோபங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையுடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கான நாளாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் நாளாகவும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தொழிலின் நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சேமிப்புகளை நல்ல முறையில் செலவும் செய்வீர்கள். பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது நல்லது. தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும். நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். பணிகளின் பொறுப்புகளும் அதிகாரமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் அல்லது பெரியோர்களின் அறிவுரைகளால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்று மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான பலன்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். ஏற்கனவே அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு அது கைகூடும் நாளாக அமையும். வாக்கு சாதுரியத்தால் மேன்மை உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நன்மையை அளிக்கும். எதிர்பாராத சில மாற்றங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும்.
குருமார்களின் ஆசிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.